இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேர் வந்து லடாக் போறேன்னு சொல்லிட்டு ஊருக்கு ஊர் மூளைக்கு மூளை கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அவன் வீடு ஓகே கிளம்பாத ஆளே இல்லை, எல்லா பக்கமும் ஒவ்வொருத்தனா போய்கிட்டு இருக்காங்க லடாக் போறேன் லடாக் போறேன்னு சொல்லிட்டு. ஐயாவுக்கு வந்து அந்த விஷயம்லாம் தெரியாது, அதான் சொன்னேன் லடாக் நடந்தே போறாங்கன்னு. அவர் பார்த்தா மனசை கிடந்து சிரிக்கிறாரு, எப்படா லடாக் எல்லாம் போவாங்கன்னு சொல்லிட்டு. அதான் ஐயா யாரோ லடாக் பேச்சாங்க அவளுக்கு தெரிஞ்சவங்க, அதனால அதை அவர் ஷேர் பண்றாங்க. என் பேரை பசங்களா, லடாக் எவன்டா முடியும், அந்த காலத்துல உள்ள அந்த காலத்துல உள்ள வலுவான ஆளானு லடாக்கு போவேன், பர்மாவுக்கு போவேன், திருச்சிக்கு போவேன், மதுரைக்கு போவேன், நடந்துவேன், மாடு வாங்க போவேன், மணப்பாறையில மாடு வாங்கிட்டு வருவேன், சந்தைக்கு போவேன், 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் நடந்து வருவேன். இப்ப வீட்டுல இருக்க மாடிப்படியில ஏற முடியாது, லடாக்கு போறாங்களா? லடாக் என்ன போகுது, காரட்டு ஏறி போற லாரியில ஏறி போறாங்களா? லடாக்கு போறாங்க, காஷ்மீர் போற கேரட் லாரியில ஏறி லடாக் போறாங்க. இப்படி கள்ளக்கப்பணமா கண்டுபிடிச்சு இருந்தாலும் அவங்க ஒரு ஒரு ரீல்ஸ் போடுறதுக்காண்டி, ஒரு ஸ்டோரி போடுறதுக்கு, ஸ்டேட்டஸ் போடுறதுக்காண்டிதான் போறாங்க. அவன் பூரா காலுமலை ஏத்து போய் கிடக்குறேன், அவன் போய் எங்கிட்ட லடாக் போறேன். லடாக் அந்த காலத்துல யாரும் நடந்து போனது உண்டாயா? அந்த காலத்துலயா நம்ம இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க குடும்பம் குடும்பமா இங்கே வேலை வளர்த்தா ஒழுங்காக காசு கொடுக்க மாட்டாங்க, சம்பளம் கட்டுப்படியாகாத சம்பளம் அப்படின்னு குடும்பம் குடும்பமா பர்மாவுக்கு கப்பல் ஏறி போயிருக்காங்க. பர்மாவுக்கு உழைக்கிறதுக்கு பர்மாவுக்கு போயிருக்காங்க. பர்மாவுக்கு போகாத ஆளே கிடையாது அந்த காலத்து. உங்க குடும்பத்துல யாராவது போயிருக்காங்களா? எங்க அப்பே, எங்க ஐத்தே, எங்க ஐத்த குறிச்சே, மச்சனே, மாமே, அப்படி பேர் போயிருக்காங்க. குடும்பமே பர்மாதான். இப்ப லடாக் மாதிரி அப்ப பர்மா போல பர்மா கப்பல்ல ஏறி போயிருக்காங்கப்பா. 7 விஜயத்துகள் பர்மாவில இருக்கும்போது உலக யுத்தம் வந்துருச்சு. வந்த உடனே அங்க உள்ள லேண்ட கண்டு வித்துட்டு வந்தவன் இருக்கிறியா, விக்காதவன் இருக்கிறியா, பாதி பேர் அங்க இருந்த அப்படியே ஸ்டாண்டர்டா இருந்தவன் இருக்கான், 20 பேர் இருக்காங்க. ஓ, பர்மால பர்மா இரண்டாவது உலக யுத்தப்ப அங்க இருந்து கிளம்பி வந்துட்டா பர்மால இருந்து இருக்கிறவன் இன்னும் இருக்கிறேன். இந்த உயிர் எந்த கடை செத்து பத்து லேண்ட் எல்லாம் இருக்கு, எந்த கடை அங்கே இருக்கு, அடிபடிச்சு செத்து போன பயந்தவங்க விடாம அப்படியே. எதனால அங்க இருந்து பயந்து வந்தாங்க? குண்டு போறாங்க, ரெண்டாவது யுத்தத்துல குண்டு போறாங்க. சரி சரி சரி. ஓ, அப்ப அந்த வேர்ல்டு வரப்ப குண்டு போடுறாங்க சொல்லிட்டு கிளம்பி எங்க செத்தாலும் செத்து போயிருவோமோன்னு ஊர் பக்கம் மாஜ கடைசியா வந்துருவோம் நம்ம அப்படின்ற குடும்பம் வந்துருச்சு. பர்மால இருந்து ரொம்ப குடும்பம் வந்து நடவாதையா வந்து அவங்களும் எப்படி கேரட் லாரியில ஏறி வந்துட்டாங்களா? லாரியில வராங்க, வரல லோலி ஐயா அப்படியா? அவன் பூரா பெரிய பெரிய ஜீவ நதிகள்லாம் அந்தந்த ஏரியாவில இருக்க பர்மாவில் அகதியாக போகிறாங்க அப்படின்ட்டு அவங்க இறக்கப்பட்டு மண்டியம் மேலே இறக்கப்பட்டு அப்படியே பெரிய போட்டில் இறக்கிங்கிட்டு விட்டுருவாங்க. இங்கிருந்து வந்தவொடனே அப்புறம் ஒரு ஜீவன் இது இருந்துச்சுன்னா சரி அங்கிருந்து அங்கே அந்த ஏரியாக்காரன் ஓ அந்தந்த ஊருக்காரங்க கப்பலில் அப்படியே ஏற்றி விட்டுருவாங்க. சரி, நீங்கள் இந்த இந்த கப்பல் அந்த மூளை வரைக்கும் போகும், அங்கே இறங்கிட்டாங்க அப்படி அப்படி அந்தந்த ஏரியாவில் இப்படி போனால் இந்த வழியாக போகலாம் அப்படி சொல்லிட்டு வாய் இருக்கு அழகான வாய் அப்படியே சார்ஜ் 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 வந்து வட மாநிலத்தில் வந்து இறங்கி அப்படியே ட்ரெயினை பிடிச்சி இப்படியே நம்ம அந்தந்த ஏரியாவுக்கு வந்து அப்படியே இங்கிருந்து நடந்து வந்திருக்காங்க வீட்டுக்கு அவங்க ஏரியா. அப்போ கேட்டுக்கோங்க தோழர்களே, லடாக் போறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கவங்கன்னா சும்மா ஐயா காலத்துல பர்மால இருந்து இங்கே வந்தா உடனே உண்மையிலேயே நடந்து வந்திருக்காங்க. அதே மாடு வாங்குறதுலேருந்து மாப்பிள்ள ஏரோப்ளைன் வாங்குறது கூட நடந்து அந்த காலத்துல போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்றாங்கல்ல. அதனால ஐயா இப்போ லடாக் போறவங்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறியா? அட பொய் பேசிக்கிறாங்கப்பா, பொய் பேசுறாங்க. லடாக் போறதுக்கு சாமி சத்துக்கிட்டு போய் கிடக்குறேன் லடாக் போவேன் நடந்து போவேன். அப்படியே அந்த காலத்துல சாப்பிடுறது வந்து இப்படி எல்லாம் அள்ளி சாப்பிட்டா 32 தடவை சாப்பிடணும், 32 தடவை சாப்பிடணும். அப்படிதான் வலு ஜாஸ்தி இருக்கு, உடம்பு ஸ்ட்ரென்தா இருக்கு, ஸ்ட்ரென்தா இருக்கு. அதுக்கு மேல குறைச்சி சாப்பிட்டாங்க என்ன, அவன் வந்து செத்தவன் அப்படின்னு வை, சத்து கட்டவன் அப்படின்னாரு. வேலையை வேலை செய்யவே லாய்க்கு லாய்க்கு இல்லாத இல்ல. இப்ப நீங்க சொன்னீங்க அங்க இருந்து எல்லாம் கிளம்பி வந்துட்டா உழவு போருக்குன்னு, அப்ப எல்லாருமே நல்லபடியா வந்துட்டாங்களா இல்ல அதுலயும் ஏதாச்சும் பிரச்சனை இத்தனை ஆயிருக்கும்ல, எத்தனை பேருக்கு அந்த மாதிரி தான் ஆனது உண்டா? சின்ன பிள்ளைகளுக்கு மண்டை அடிச்சாலும் போச்சு போட்டு வந்துருவாங்க. ஓ, அதை வேணா காப்பாத்தணுமா இல்லையா? ஓ, உடம்பு சரியில்லாம போனா அங்கேயே போட்டு வந்துருவாங்க, தூக்கிட்டு வர்றதோ தூக்கிட்டு வந்துருவாங்க. உடல் ஆரோக்கியமான குந்தனா போச்சு போட்டு வந்துருவாங்க, அங்கேயே அப்படியே போத்தி போட்டு வந்துருவா. போனா போயிட்டு போயிருந்தா பெத்துக்கிறோம். ஓ, இன்னொரு பிள்ளைய பெத்துக்கோங்க, என்ன காப்பாத்துறே பெரிய ஜனம் இருக்கேன். ஓ சரி சரி சரி. அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு என்ன ஒண்ணு இருக்காரு, அங்க உள்ள லேண்ட் எல்லாம் விட்டுட்டு ஒரு சூட் கேஸ் நிறைய நகை வகையெல்லாம் எடுத்துட்டு ஓ அங்க உள்ள அங்க அவரோட இடத்தை வித்து விட்டு வச்சு கொண்டாந்து கொண்டுட்டு வந்திருக்காரு. இடையில அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போயிருச்சு. என்ன
உடல்நிலை சரியில்லாம போயிரு. அவர் என்ன பண்ணிரு, எங்க அப்பா ஒரு நம்பிக்கைக்குரியவர், எங்க தகப்பனார் உண்மை உண்மை நேச்சர், ஐயா என்னப்பா இந்த சூட்கேஸ் இருக்கு நீங்க வச்சுக்கிறீங்க, அவருக்கு கூட்டு நகை எல்லாம் லேண்ட் வித்து லேண்ட் இது எல்லாமே உள்ளே இருக்கு அந்த சூட்கேஸ்ல எல்லாம் இருக்கு, உடல்நல கூறு ஒண்ணு சரியா இல்ல, நான் செத்து போயிட்டா நீங்க கொண்டு போயிருக்க, உயிர் உழைச்சிட்டேன்னு சொல்லிட்டு நான் கேக்குறது கொடுத்துருங்க. உண்மையிலே வாயா உண்மை சம்பவம். ஆரம்பத்துல நானும் தான் நம்பல, நம்பினாதான் சோறு போடுனே தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் உண்மைதான் நம்புறேன், உனக்கு தெரிஞ்ச போல வாங்க. உண்மை சம்பவம் அப்படின்னு சொன்ன உடனே சரிப்பா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காரு. எங்க அப்பா வந்து நல்ல உடல் ஆரோக்கியமானாரு, நல்லா நல்லா சாப்பிடலாம், கம்பளா சுத்தவரவங்கள மாதிரி கம்பளேட்டு ஆச்சியார், அவர் கம்பளேட்டு ஆச்சியார், ஒரு குடி அரிசி கவுனி அரிசி சாப்பிட்டுறாரு, கவுனி கவுனி அரிசி பர்மாவில கவுனி அரிசி, சரி சரி சரி, ஒரு குடி அரிசி கவுனி அரிசி சாப்பிட்டு பர்மாவில மீன் வெட்ட போகலாம், இவ்வளவு நீல வாழ் வச்சு மீன் வெட்டுவாங்களா, வெட்டி என்ன பண்ற அள்ளி கொண்டாந்து என்னோட சீனி செட்டுல பொறிப்பாங்களா எண்ணெயில மீனை, மீனை பொறிச்சு நம்ம சாப்பிடறோம்ல சோறு அந்த மாதிரி தட்டுங்களே மீன் வச்சு சாப்பிடுவாங்க. ஓ அடேங்கப்பா வலுவானாலே. அப்ப அதத்தான் கர்ணன் படத்துல மாரி செல்வராஜ் சுட்டிருக்காரு போல, அதுலயும் மீன் வெட்டுற மாதிரி ஒரு சீன் வரும் படத்துல, மீன் மாரி செல்வராஜ் பர்மால இருந்திருக்காரு போல. அது எனக்கு தெரியாது. சரி அப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா, அப்ப உங்க அப்பா அந்த நகையை அடிச்சாரா இல்ல அவர்கிட்ட கொண்டு கொடுத்தாரு? சொன்னாரு பெரிய வசதி பெரிய அடிச்சுட்டான் கூட அந்த பாவம் நமக்கு இது கிடையாது. ஓ நீங்க வந்து அவரை அடிச்சு போட்டு ஆள கம்சம் பண்ணி நீங்க நகை அடிச்சு வந்தால கேட்டதுக்கு அவர் என்ன உண்மையை சொன்னாரு, நம்ம பிள்ளை விட்டே நம்ம நல்லா இருக்கா கேட்டா நான் கொடுத்துட்டேன். உண்மை உண்மை கதை இது, இது வந்து உண்மை சம்பவம், பொய் எல்லாம் கிடையாது உண்மை சம்பவம். சரி சரி, அதோட லடாக் போறேன்னா யாரும் ஏமாத்தி வேற லடாக் லடாக்குன்னு கிடைக்க காலு மலை சுத்தி போய் கிடைக்கிறேன் லடாக். அப்ப ஒண்ணு பொழைக்கிற மாதிரி ஐயா மாதிரி ஐயாவோட அப்பா மாதிரி பர்மாக்கு போறதுன்னா லடாக்ல போய் பொழைக்கிறேன்னா லடாக் போங்க, இல்லைன்னா கம்முன்னு படுத்து கிடங்க. லடாக்கு போனா சீனாக்கார குண்டில சுட்டே விழுந்துட்டு அவ்வளவு முடிச்சிருவாங்க. இன்னும் பயிற்சி வேண்டுமோ?